என் பேர் சீதாலட்சுமி, நான் ராணிப்பேட். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சன்னிகர் போட்டியில் நான் கலந்து கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு என் மகளே என் மகளே. இந்த தலைப்பில் நான் இப்போ என் மகள்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்கவிருக்கிறேன். ஸ்ரீமதி, எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள், ஒன்று ஸ்ரீமதி தர்ஷினி, இன்னொன்று ஸ்ரீதேவி தர்ஷினி. உங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பெண் மகள் வந்து எம்எஸ்சி டயட்டிஷியன் படிச்சுருக்காங்க, ரெண்டாவது பெண் மகள் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படிச்சுருக்காங்க. என் பிள்ளைகளை நான் பெற்றதுக்கு மிக பெருமைப்படுகிறேன். அநேக இடங்களில் அநேக சர்டிஃபிகேட், அநேக மதிப்புக்குரிய காரியங்களை நடத்தி என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் என் வீட்டை சுற்றி வரும் சலகை ஒளிகளாக, நான் எப்பொழுதுமே அவர்களை சந்தோஷத்தோடு இருக்கிறேன். இப்போ என்னுடைய மகள்கிட்ட சில கேள்விகள். ஸ்ரீமதி, நான் உனக்கு அம்மாவாக வந்ததில் உனக்கு பெருமை உண்டா? நீ என்னுடைய வளர்ப்பிலே நீ கற்றுக்கொண்டது என்ன? வணக்கம். நிச்சயமாக அம்மா, நீங்கள் எனக்கு அம்மாவாக வந்தது ரொம்ப பெருமை. நீங்கள் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இந்த உலகத்தில். நீங்கள் எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. துணிச்சலாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், எந்த இடத்துலையும் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. தெரியலனா கூட அந்த விஷயத்தை கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு செய்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் தெரியல, இது என்னால் முடியாது, இதால் என்னால் பண்ண முடியாதுன்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை வந்து உங்கள் வாயில் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நல்லா படிக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒழுக்கமாக நடக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒரு வாழ்க்கையை எப்படி வந்து நடத்தணும், ஒரு வாழ்க்கையை வந்து எப்படி வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுன்னு நிறைய விஷயத்தை இன்னும் கூட நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்ருக்கீங்க. சரிடா, சரிடாமோ, நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறேன். நீ விரும்பிய படிப்பை நான் படிக்க வைத்தேனா? எவ்வளோ கஷ்டங்கள் போராட்டங்கள் என் வாழ்வில் இருந்தாலும் உனக்கு விருப்பமான படிப்பை நான் உனக்கு கொடுத்தேனா? அதனால் நீ அடைந்த சந்தோஷம் என்ன? நான் படிக்க நினச்சது MBBS சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அந்த சூழ்நிலையில், நம்ம குடும்பம் இருந்த சூழ்நிலையில் தென் வந்து என்னாலையும் சரியாக மார்க் எடுக்க முடியல, தென் வந்து என்னால் அந்த கோர்ஸும் படிக்க முடியல. ஆனால் வந்து மெடிக்கல் லைனில் போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தென் நானே சூஸ் பண்ணது தான் நியூட்ரிஷனிஸ்ட்டு. நிஜமாலே வந்து அது அந்த கஷ்ட நேரத்தில் கூட 12th முடிஞ்சிருமான்னு நினச்ச நாட்களும் உண்டு. அப்படி இருந்தும் என்னை கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க. எம்எஸ்சி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் முழு காரணம். இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷனில், ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறேன்னா நீங்கள் இல்லாமல் இல்லை. நன்றிடா செல்லம். இன்னும் குடும்ப பொறுப்புகளை உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் பழகணும், ஏழைங்களுக்கு உதவணும், இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரியே நீ செய்கிற, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நீ பல கட்டங்கள் முன்னேறணும், இன்னும் நாட்டுக்கும் நீ சில சேவைகளை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்தில் நீ சொல்லும் கருத்து என்ன? பெண்களுடைய முன்னேற்றம், எதையுமே வந்து பயப்படாமல் துணிவாக செய்யணும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அதை கடந்து வரணும், நம்ம யாருன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க காட்டணும். வாய்ப்புகள் என்றது எப்பயுமே யாருக்குமே அமையாது, நம்ம தான் அதை அமைச்சிக்கணும். வாய்ப்பை வந்து நம்ம தான் போய் தேடி போகணும், அதுவே கிடைக்கும்னு நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தால் அது என்றைக்குமே அது நம்மளுக்கு எட்டா கனியாக தான் இருக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நழுவ விடவும் கூடாது, கிடைக்கிற வாய்ப்பை நல்லாவும் பயன்படுத்தவும் தெரியணும். அதனால் துணிவாக இருக்கணும், எந்த ஒரு இடத்துக்கும் போகும்போது பாதுகாப்பாகவும் இருக்கணும். தென் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு தற்காப்பு கலையை கற்றுருக்கிறது ரொம்பவே அவசியம். தற்காப்பு கலை இல்லைன்னா, தற்காப்பு கலையாக இருக்கிற நம்மளுடைய கைகளில் இருக்கிற கருவிகளே பார்த்திங்கன்னா நகங்கள் இருக்குது, நம்மளுடைய பற்கள் இருக்கிறது, நம்மளுடைய குரல். உங்களால் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டால் கூட
உங்களுடைய வாய்ஸையாவது நீங்கள் கத்தணும், பக்கத்தில் இருக்கிற யாரையாவது கூப்பிடணும். ஃபஸ்ட்டு எதுக்குமே பயப்படக்கூடாது. அந்த துணிச்சல் தான் நம்மளை என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு அவங்கள போக விடாமல் நம்மளை காப்பாற்றும். சரிடா கண்ணா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, அதெல்லாம் எப்படி வாழணும், எப்படி வந்து இதுவும் கடந்து போகும், இழுந்து கதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கஷ்டத்தையே நம்ம மனசில் இல்லாமல் கஷ்டத்தை கடந்து வெளியே வரணும். அது மாதிரி அம்மாக்கிட்ட நீ எதையும் இதுவரையிலும் மறைச்சதும் இல்லை, ஒரு நண்பர் ஒரு தோழி போல தான் நீ நடத்தி வர. ரொம்ப சந்தோஷம். என் மகள் ஸ்ரீமதி தர்ஷினியோடு நான் இப்பொழுது தொடர்பு கொண்டு பேசினேன். ரொம்ப சந்தோஷமான இது தருணம். என் குழந்தைங்கிட்ட ரொம்ப பேசுவோம், ஆனால் வெளிப்படையாக பேட்டின்னு எடுக்கும்போது என் மீது அவள் வைத்திருக்கும் கருத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி. எல்லா பிள்ளைகளும் தன் தாயிடம் ஒரு தோழியைப் போல நட்பாகவும் அம்மாவுக்குரிய இடத்தை கொடுத்து மதிப்பாகவும் நடத்துவீர்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி.